அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, 13வது பாடத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். அத்தர்ஸு தாலித் அஷர், 13வது பாடம். இந்த பாடத்தில் சொல்லப்படுகின்ற முக்கியமான சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக, மன் ஹா உலாயி அல்ஃபித்யத்து திவாலு யா அலி, இதிலே புதிய சில சொற்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே முதலாவதாக ஹா உலாயி என்றால் இவர்கள், ஹா உலாயி இவர்கள், ஹா உலாயி என்பது இவர்களை குறிக்கும். இவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஹா உலாயி என்று பொதுவாக பயன்படுத்தப்படும் பன்மை சொல்லுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்தான். பன்மை இவர்கள் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்தான் ஹா உலாயி என்பது. அல்ஃபித்யத்து என்பது ஃபதன் ஜம்மு ஃபதன், அதாவது ஃபதன் இளைஞன் என்ற சொல்லினுடைய பன்மை சொல் தான் ஃபித்யா. அத்திவாலு தவீலுன், நீளமானவன் என்பதனுடைய பன்மை சொல் தான் அத்திவாலு என்று சொல்வதாகும். எனவே நீளமான சொல்லுடைய, அதாவது நீளமானவன் என்பதை பன்மையாக சொல்லும்போது அத்திவால் என்பது உயர்தினையை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு மாத்திரம் அத்திவால் என்று சொல்ல வேண்டும். மன் ஹா உலாயில் ஃபித்யத்து அத்திவாலு யா அலி, அலியே இந்த ஹா உலாயில் ஃபித்யா என்றால் இந்த இளைஞர்கள், ஹாதா என்றால் இவன், ஹாதல் ஃபதா என்றால் இந்த இளைஞன், ஹா உலாயில் ஃபித்யா என்றால் இந்த இளைஞர்கள், ஹா உலாயில் ஃபித்யத்து திவாலு, இந்த நீளமான இளைஞர்கள் யார், ஹும் துல்லாபுன் ஜுதுத், ஹும் என்றால் அவர்கள், அவர்கள், ஹும் என்றால் அவர்கள், துல்லாபுன் ஜுதுத், துல்லாப் தாலிப் என்ற சொல்லுடைய பன்மை துல்லாப், துல்லாப், ஜுதுத் ஜதீதுன் என்பதனுடைய பன்மை சொல் ஜுதுத். ஜதீதுன் என்ற சொல்லை பன்மையாக பயன்படுத்துகிற போது அது உயர்தினையாக இருந்தால் ஜுதுத் என்று சொல்ல வேண்டும். அதே நேரம் அகரிணையாக இருந்தால் ஜதீதத்துன் என்று நாம் சொல்வோம். ஹம் துல்லாபுன் ஜுதுத், அவர்கள் புதிய மாணவர்கள். மின் ஐன ஹும், அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். ஹும் மின் அமெரிக்கா, அவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அஹும் ஜுமலா உக, அவர்கள் உன்னுடைய வகுப்பு நண்பர்களா. ஜமீல் என்றால் வகுப்பு நண்பன், ஜுமலா என்றால் நண்பர்கள். அஹும் ஜுமலா உக, அவர்கள் உன்னுடைய வகுப்பு நண்பர்களா. நஅம் ஹும் ஜுமலா இ, ஆம் அவர்கள் என்னுடைய வகுப்பு நண்பர்கள். ஹும் ஃபி ஃபஸ்லி, அவர்கள் என்னுடைய வகுப்பில் ஒன்றாக கற்கக்கூடியவர்கள். அஹும் அஹும், அவர்கள் முஜித்தஹிதூன், அவர்கள் நல்ல முயற்சியோடு படிக்கக்கூடியவர்களா. நஆம் ஆம், ஹும் முஜித்தஹிதூன், ஆம் அவர்கள் நல்ல முயற்சியோடு படிக்கக்கூடியவர்கள். மா அஸ்மா உஹும், அவர்களுடைய பெயர்கள் என்ன. இஸ்முன் என்றால் பெயர், அஸ்மா என்றால் பெயர்கள். மா அஸ்மா உஹும் என்றால் அவர்களுடைய பெயர்கள் என்ன. அஸ்மா உஹும், அவர்களுடைய பெயர்களாவன யாசிர் வ ஜக்கரியா வ மூசா வ அப்துல்லா. யாசிர், ஜக்கரியா, மூசா, அப்துல்லா, இவைகள் தான் அவர்களுடைய பெயர்கள். வமன் ஹா உலாயிர் ரிஜாலுல் கிசார், அந்த அந்த, அதாவது இந்த குட்டையான, அதாவது ஷோர்ட்டான மனிதர்கள் யார், இந்த ஷோர்ட்டான மனிதர்கள் யார். ஹும் அவர்கள், கிசார் பசீரு ஜமு கிசார் என்றால் குட்டையானவன், ஷோர்ட்டானவன். ரஜுலுன் ஜமு ரஜுலுன் என்ற சொல்லினுடைய பன்மை சொல் ரிஜால். அப்ப ஹா உலாய் ஹாதர் ரஜுலு என்றால் இந்த மனிதன், ஹா உலாயிர் ரிஜாலு என்றால் இந்த மனிதர்கள். எனவே பன்மையாக மாற்றுகிற போது ஹா உலாயி, ஹாதா என்பது ஹா உலாயி என்றும், அர் ரிஜால் ரஜுலுன் என்பது அர் ரிஜால் என்று மாறுகிறது. வமன் ஹா உலாயிர் ரிஜாலு குசாரு கிசாரு, இந்த குட்டையான ஷோர்ட்டான மனிதர்கள் யார். ஹும் அவர்கள், ஹுஜாஜ் அவர்கள், ஹாஜிமார்கள். ஹாஜுன் ஜமு ஹுஜாஜ், ஹாஜ் என்ற சொல்லினுடைய பன்மை சொல் ஹுஜாஜ். மின் ஐனஹும், அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். பஅதுஹும் என்றால் பஅல் என்றால் சிலர், பஅதுஹும் என்றால் அவர்களில் சிலர். பஅதுஹும் மினஸ்ஸீன், அவர்களில் சிலர் சைனாவை சேர்ந்தவர்கள். வ பஅதுஹும் மினல் யாபான், மேலும் அவர்களில் சிலர் ஜப்பானை சேர்ந்தவர்கள். ஐன மூசா வ அஸ்திகாஉஹு, ஐன மூசா, மூசா, மூசா என்றால் ஒருவருடைய பேர். ஐன மூசா, மூசா எங்கே,
வ அஸ்திகாஉஹு, அவருடைய நண்பர்களும், மூசாவும் அவருடைய நண்பர்களும் இங்கே. சதீக் என்றால் நண்பன், அஸ்திகா என்றால் நண்பர்கள், அஸ்திகாஉஹு என்றால் அவனுடைய நண்பர்கள். அயின மூசா வ அஸ்திகாஉஹு, மூசாவும் அவனுடைய நண்பர்களும் இங்கே. தஹபு என்றால் பண்மை, தஹப என்றால் சென்றான், தஹபு என்றால் அவர்கள் சென்று விட்டார்கள். இலல் மத்ஆம், மத்ஆம் என்றால் ரெஸ்டூரண்ட். தஹபு இலல் மத்ஆம், அவர்கள் ரெஸ்டூரண்ட்டுக்கு சென்று விட்டார்கள். இதுதான் இன்றைய இந்த பந்தியில் வரக்கூடிய வசனங்களும் புதிய சொற்களும். இந்த பந்தியை பார்க்கும்போது இதிலே புதிதாக பண்மை, ஒரு ஒருமையில் வரக்கூடிய அல்லது ஒருமையாக வரக்கூடிய ஒரு வசனத்தை அல்லது சொல்லை பண்மையாக மாற்றும்போது எப்படியான மாற்றம் இடம்பெறுகிறது என்பதைத்தான் நாம் பார்த்தோம். அதற்கான பயிற்சி இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஹவ்வில் அல் முப்ததா ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியதி இலஜம், அதாவது இங்கே எழுவாய் பயனிலை உடைய வசனங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதிலே வரக்கூடிய எழுவாய், அதாவது எழுவாய் என்பது ஹாதா தாலிபுன் என்று சொல்லும்போது, ஹாதா என்பது எழுவாய், தாலிபுன் என்பது பயனிலை. எனவே ஹாதா என்ற சொல்லை பண்மையாக மாற்ற வேண்டும், பண்மையாக மாற்ற வேண்டும். அதுதான் இந்த பயிற்சியாக இருக்கிறது. உதாரணமாக ஹாதா தாலிபுன், இவன் ஒரு மாணவன், இது ஒருமை வசனம். இவர்கள் மாணவர்கள் என்று சொன்னால் ஹாதா என்பதனுடைய பண்மை சொல் ஹா உலாஇ, தாலிபன் என்ற சொல்லினுடைய பண்மை சொல் துல்லாப். இங்கே தரப்பட்டிருக்க எல்லா சொற்களுடைய பண்மை சொல்லும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. எனவே இதை பொறுமை வசனங்களை பண்மை வசனங்களாக மாற்ற வேண்டும். ஹாதா தாலிபன் என்பது ஹா உலாஇ துல்லாபுன், இவன் ஒரு மாணவன். ஹாதா தாலிபுன், ஹா உலாஇ துல்லாபுன், இவர்கள் மாணவர்கள். அவ்வாறு கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்களை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். அதாவது இங்கே தரக்கூடிய தரப்பட்டிருக்கின்ற பயனிலை சொல்லினுடைய பண்மை சொற்கள் இங்கே உரைக்கட்டிலே தரப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கலாம் ஹாதா என்பதனுடைய பண்மை ஹா உலாயி. எனவே இந்த பயிற்சியை செய்து பார்க்க வேண்டும். அம்முன் என்று சொன்னால் தந்தையின் சகோதரர்கள், சகோதரர்கள் அவர்கள் பெரியவராக இருக்கலாம் அல்லது சிறியவராக இருக்கலாம், மூத்தவராக அல்லது இளையவராக இருக்கலாம். ஷேக் என்பது ஒரு வயதானவர் என்பதற்கு சொல்லப்படும். அதே போன்று லைஃப் என்றால் ஹாதா லைஃபுன், இவர் ஒரு விருந்தாளி. அதே போன்று ஜமீல் என்பது தெரியும், ஃபக்கீர் என்றால் ஏழை, கனியுன் என்றால் பணக்காரன், சதீக்குன் என்றால் நண்பன், தபீபுன் என்றால் வைத்தியன், ஃபதன் என்றால் ஃபதன் என்றால் இளைஞன், அஹுன் சகோதரன், ஹாதா ஜதீதுன், இவன் புதியவன், இவன் புதியவன். எனவே ஜதீத் என்பதனுடைய பண்மை சொல் ஜுதுத், ஹாதாவுடைய பண்மை சொல் ஹா உலாய். எனவே இந்த இடைவெளியில் பண்மையாக நாம் இந்த வசனத்தை என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். அதே போன்று அடுத்த பயிற்சியை பார்க்கும்போது ஹவ்விலல் முஃப்ரதா தல்லத்தி தஹ்தஹா ஹத் இலா ஜுமூஇன் கமா ஹுவ முவல்லஹ் ஃபில் மிதால், அதாவது கோடு போடப்பட்டிருக்கிற சொல்லை பண்மையாக மாற்ற வேண்டும். அந்த சொல்லை மாத்திரம் பண்மையாக மாற்றக்கூடாது, அதனோடு சேர்த்து எதெல்லாம் மாற வேண்டுமோ அதை மாற்ற வேண்டும். உதாரணமாக மன் ஹாதர் ரஜுலு, மன் ஹாதர் ரஜுலு, இந்த மனிதன் யார், ஹாதர் ரஜுலு, இது ஒருமையாக இருக்கக்கூடிய ஒரு வசனம். எனவே ஹாதா என்பது இவன், ரஜுலுன் என்றால் மனிதன், ஹாதர் ரஜுலு என்றால் இந்த மனிதன், மன் என்றால் யார், மன் ஹாதர் ரஜுலு என்றால் இந்த மனிதன் யார். ஹுவ ஹாஜுன், அவன் ஒரு ஹாஜி, அவன் ஒரு ஹாஜி. எனவே ரஜுலுன் என்பதை பண்மையாக மாற்ற வேண்டும், ரிஜால் என்று மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் ஹாதா என்பது ஹா உலா என்று மாறும். அதே போன்று ஹுவா என்பது ஹும் என்றும், ஹாஜுன் என்பது ஹுஜாஜ் என்றும் மாறும். அதைத்தான் இங்கே தந்திருக்கிறார்கள், மன் ஹா உலா இர் ரிஜாலு. இதன் கேள்வி, இந்த மனிதர்கள் யார், ஹும் ஹுஜாஜுன், அவர்கள் ஹாஜிமார்கள். அதே போன்று இந்த வசனத்தையும், இரண்டாவது வசனம், அதாவது மின் ஐன ஹாத தாலிபு, இந்த மாணவன் எந்த நாட்டைச் சேர்ந்தவன், ஹுவா மினல் ஹிந்த், ஹுவா மினல் ஹிந்த். இப்போது கோடிடப்பட்டிருக்கக்கூடிய சொல்லை பண்மையாக மாற்றினால் அத்தாலிப் என்பதனுடைய பண்மை சொல் அத்துல்லாபு. எனவே மின் ஐன ஹா உலா இத்துல்லாபு என்று கேட்க வேண்டும். அதற்கு பதில் சொல்லும்போது ஹும், ஹுவா என்பது அவன், அவர்கள் என்று சொல்லும்போது ஹும் என்று மாற வேண்டும், ஹும் மினல் ஹிந்த் என்று மாற வேண்டும். இவ்வாறு இங்கே கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கோடிடப்பட்டிருக்கக்கூடிய சொற்களையும் பண்மையாக மாற்றுகிற போது அதனோடு சேர்ந்து
அந்த வசனத்தில் வரக்கூடிய மற்றைய சொற்களையும் அந்த பன்மைக்கு ஏற்றவாறு மாற்றவன். உதாரணமாக இங்கே 8வது வசனத்தை பார்க்கும்போது ஐனா சதீக்குக, உன்னுடைய நண்பன் இங்கே. சதீக் என்றால் நண்பன். பன்மை சதீக்குனுடைய பன்மை சொல் அஸ்திகா. எனவே ஐனா அஸ்திகா உக என்று கேட்கவன், உன்னுடைய நண்பர்கள் எங்கே. எனவே தஹப என்றால் சென்றான், சென்றார்கள் என்று சொல்லும்போது தஹபு என்று சொல்ல வேண்டும். எனவே ஐன அஸ்திகாஉக என்று சொல்லு கேட்டுக்கும் போது தஹபு இலல் மக்தபதி, அவர்கள் அதாவது நூலகத்திற்கு லைப்ரரிக்கு சென்று விட்டார்கள். அதே போன்று முஹம்மது லஹு இப்னுன் சகீர், முஹம்மத் லஹு அவனுக்கு இப்னுன் சகீரன் சிறிய மகன் இருக்கிறான், சிறிய மகன் இருக்கிறான். இப்னுன் என்ற சொல் ஒருமை சொல், இதை பன்மையாக மாற்றினால் அபுனா, அபுனா என்று மாற்ற வேண்டும். எனவே அபுனா என்று மாற்றும்போது முஹம்மத் லஹு அவனுக்கு அபுனா சிகார், சகீர் என்பது பன்மையாக மாற்ற வேண்டும். சகீரனுடைய பன்மை சொல் சிகார், அபுனா சிகார். ஹும் ஹுவ என்பது ஹும்மாக மாற வேண்டும். ஹும் துல்லாபுன் ஃபில் மத்ரஸா, அவர்கள் மதரசாவில் மாணவர்களாக படிக்கிறார்கள் என்று மாற்ற வேண்டும். இவ்வாறு இந்த பயிற்சியை நாம் செய்து பார்க்க வேண்டும். அதே போன்று நாம் ஏற்கனவே பார்த்த, அதாவது ஒருவருடைய பொருளை குறிப்பதற்கு நாம் எப்படி மாற்ற வேண்டும், அலிஃப் அல் அஸ்மா அல் ஆத்தியா மர்ரத்தன் இலா இஸ்மி லாஹிரின் வ உஃரா இலா தமீர் கமா ஹுவ முவல்லஹ் ஃபில் மிஸால். அதாவது வெளிப்படையான ஒரு சொல்லோடும் அல்ல, அதே போன்று லமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படையான சொல்லுக்கு பகரமாக வர பயன்படுத்தக்கூடிய லமீர்களோடும் ஏனைய சொற்களை எவ்வாறு இணைப்பது என்பதை பற்றி தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதாவது உதாரணமாக அபுனா, அபுனா என்றால் பிள்ளைகள், அபுனாஉ முஹம்மதின், முஹம்மதுடைய பிள்ளைகள். எனவே அபுனா என்ற சொல்லை ஒரு வெளிப்படையான ஒரு சொல்லோடு, அதாவது வெளிப்படையான ஒரு பெயர் சொல்லோடு அல்லது பொதுவான ஒரு சொல்லோடு இங்கே இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அபுனா, அபுனா என்றால் பிள்ளைகள். முஹம்மதுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அபுனாஉ முஹம்மதின், முஹம்மதுடைய பிள்ளைகள். அதே போன்று முஹம்மத் என்பதை அதற்கு பகரமாக அவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அபுனா உஹு, அபுனா உஹு என்று சொல்ல வேண்டும். அதே போன்று அஸ்மா பேர்கள், அஸ்மா உத்துல்லாபி, அஸ்மா உத்துல்லாபி, அஸ்மா உ அஸ்மா உத்துல்லாபி மாணவர்களுடைய பெயர்கள். அஸ்மா உஹும், அஸ்மா உஹும் என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய பெயர்கள் என்று சொல்லும்போது அஸ்மா உஹும் என்று சொல்ல வேண்டும். ஜுமலா, ஜுமலா உ ஹாமிதின், ஹாமிதுடைய நண்பர்கள். ஜுமலா உக, ஜுமலா உ ஹாமிதின், இங்கே காஃப் வந்திருக்கிறது. அதாவது உன்னுடைய நண்பர்கள் என்று சொல்லும்போது ஜுமலா உக என்று சொல்ல வேண்டும். அஸ்திகா உல் முதர்ரிசி, அஸ்திகா உல் முதர்ரிசி ஆசிரியருடைய நண்பர்கள். அஸ்திகா உஹு என்று இவ்வாறு சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். இப்போது நாம் பார்த்த, இன்றைய வகுப்பிலே புதிதாக நாம் பார்த்த பன்மை சொற்களை எப்படி நாம் மாற்ற வேண்டும், அதாவது ஒரு சொல் ஒரு வசனத்திலே பன்மையாக வருகிற போது அந்த பன்மை சொல்லை வைத்து அந்த வசனத்தில் வருகிற ஏனைய சொற்களை எவ்வாறு பன்மையாக மாற்றுவது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இதனுடைய மேலதிக விளக்கங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.